அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை வறுவல் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் முட்டை வறுவல் பண்றதுக்கு 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த முட்டையை வந்து கட் பண்ணிக்கோங்க. முட்டையை கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க மஞ்சக்காரெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையில இருந்து மஞ்சக்கரு தனியா பிரிச்சு எடுத்துட்டு இந்த முட்டையை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முழு முட்டையை வேக வச்சு வறுக்கிறத விட அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வறுக்கும் போது முட்டை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப முட்டையெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடணும். உடனே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோட வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டையை வந்து 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்பதான் முட்டை வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா செய்யற முட்டை கிரேவியோட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வந்து முட்டை வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப லாஸ்டா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையோட மஞ்சக்கருவ சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நம்ம மஞ்சக்கரு சேர்த்துட்டு அதிகமா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா மஞ்சக்கரு வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த முட்டை கிரேவி வந்து நம்ம சாதம் சப்பாத்தி எல்லாத்து கூட சாப்பிடணும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த முட்டை கிரேவிய தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.